ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் டே. கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் அப்போ என்னெல்லாம் நாங்க பண்ணுவோம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் அப்போ எப்படின்னா, நாங்க டே பிஃபோர் நைட்டு அந்த நைட் மாஸ் அட்டன் பண்ணிட்டு காலையில வந்து ஏர்லி மார்னிங் எங்க மாமியார் வந்து சாமி போட்டோதுக்கெல்லாம் பூ போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டாங்க, கண்டெல்லாம் ஏத்தி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து சாம்பிராணி போக காமிக்க போறேன். சாமிக்கும் எல்லா ரூமுக்கும் சேர்த்து நான் வந்து சாம்பிராணி போக காமிச்சிட்டு வரேன். சாம்பிராணி போக காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் என்னெல்லாம் செஞ்சுருக்கோமோ அதெல்லாமே சாமி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டுருவோம். நாங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் பையனும் சமத்தா வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனோட வேலையை அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். முடிச்சதுக்கப்புறம் கேக் வாங்கி வச்சிருந்தோம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக. அதை என் பசங்க வந்து கட் பண்ற அழகை நம்ம பார்க்கணுமே, அடடடடா அதுல வந்து ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க, கேக் கட் பண்ணி முடிச்சதுமே யாரு கூட்டுறதுன்னு ரெண்டு பேருமே சண்டை போட்டு அவங்களே சாப்பிட்டாங்க. கேக்கு நீங்களே சாப்பிடாதீங்க, வீட்டுல தாத்தா பாட்டிக்கு வந்து ஊட்ட சொன்னோம். அப்புறம் வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து கேக் ஊட்டினதுக்கு அப்புறம் அவங்களோட பிளெஸிங்ஸ் வந்து வாங்கிக்கிட்டாங்க ரெண்டு பேருமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். இன்னைக்கு கிறிஸ்மஸ்னால வீட்ல வந்து நிறைய டிஷஸ் எல்லாம் செஞ்சிருக்கோம். காலையில இப்ப பிரேக்ஃபாஸ்ட் வாங்க நான் காமிக்கிறேன் என்னன்னு. பாயசம், பருப்பு பாயசம், இது எல்லாருக்கும் ஃபேவரட் பருப்பு பாயசம். கேசரி, மட்டன் குழம்பு. இப்போ எல்லாருக்குமே நாங்கள் பரிமாறுறோம். பரிமாறிட்டு நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து வாழையில் போட்டு சாப்பிட்ற சந்தோஷமே அது தனி சந்தோஷம்தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஓடி ஓடி வேலை செய்யறதில்ல, ஃபேமிலியோட ஒன்றா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்டிகை டைமில் தான் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அதுவே ஒரு பெரிய சந்தோஷம்தான். பிரேக்ஃபாஸ்ட் ஒரு வேளை சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது உடனே வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குக்கரில் தான் நாங்கள் யூஸ்வலாக வந்து பிரியாணி சமைப்போம். ஆனால் இப்போது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபேமிலியோட எல்லாம் ஒன்றா சேர்ந்து சமைக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நாங்கள் டப்ரா எடுத்து பிரியாணி செஞ்சோம். அது செம்ம ஃபன்னாக வந்திருக்கு. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு Part-2 காமிக்கிறோம். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.